எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜி அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்குரிய காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா மரபு நிலை மற்றும் சூழ்நிலை. ஒரு குழந்தையின் முன்னேற்றத்திற்குரிய காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா மரபு நிலை மற்றும் சூழ்நிலை. ரெண்டாவது க்வெஸ்சன், டேஸ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என சொன்னார் ஸ்டார்லின். டேஸ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என சொன்னார் ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர். இதற்கு ஆன்சர் குமரப்பருவம். மூணாவது க்வெஸ்சன், இவற்றில் மிக சிறந்த ஊக்குவித்தல் இதோட ஆன்சர் முதன்மை ஊக்கி. நாலாவது க்வெஸ்சன், மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது. ஆன்சர் அன்பு சார்ந்த தேவைகள். அடுத்தது ஐந்தாவது க்வெஸ்சன், கற்றலின் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி. இதோட பதில் குழந்தை. WAIS வாய்மொழி அளவுகோல் கொண்டிருப்பது. ஆறு சோதனைகள். WAIS வாய்மொழி அளவுகோல்ல எத்தனை சோதனைகள் இருக்குன்னா ஆறு சோதனைகள் இருக்கு. ஏழாவது க்வெஸ்சன், வாழ்க்கை உள்ளுணர்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு பதில் ஏ ஈராஸ். வாழ்க்கை உள்ளுணர்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதோட பதில் ஈராஸ். அடுத்தது எட்டாவது க்வெஸ்சன், விரி சிந்தனை இவர்களுடைய தன்மையாகும். இதோடைய பதில் சி படைக்கும் திறனுடைய மனிதர்கள். எட்டாவது க்வெஸ்சன், ஒன்பதாவது க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்ற பள்ளி ஆகும். இதோட ஆன்சர் கோடைமலைப்பள்ளி. அடுத்தது பத்தாவது க்வெஸ்சன், கற்பித்தல் இயந்திர தளத்தின் முன்னோடி. இதோட ஆன்சர் ஏ பிஎஃப் ஸ்கின்னர். கற்பித்தல் இயந்திர தளத்தின் முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா ஏ பிஎஃப் ஸ்கின்னர் அப்படிங்கிறவர் தான் இந்த கற்பித்தல் இயந்திர தளத்தின் முன்னோடி. அடுத்தது பதினொன்றாவது க்வெஸ்சன், எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர். யாருன்னு பார்த்தோம்னா சி பெரண்ட் ரஸ்ஸல் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது க்வெஸ்சன், டிஸ்கவரி ஆஃப் த சல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா மரியமாண்டிச்சோரி. அப்படிங்கிறவருங்க. அடுத்தது பதிமூணாவது க்வெஸ்சன், சர்வ சிக்ஷா அபியான் என்பது இதன் வளர்நிலை திட்டமாகும். இதோட ஆன்சர் சி யுஇஇ. அனைவருக்கும் சமச்சீர் துவக்க நிலை கல்வி. அடுத்தது பதினாலாவது க்வெஸ்சன், ஊக்கத்தின் உள்ளுணர்வு கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சி மெக்டுகள். பதினைந்தாவது கேள்வி, கற்றலில் முன்னேற்றம் காணப்படாத நிலை என்னன்னு பார்த்தோம்னா ஏ தேக்க நிலை. நடத்தையில் மாற்றத்தை உருவாக்குவது என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் டி கல்வி. மாற்றத்தை உண்டாக்குவது எது அப்படின்னா டி கல்வி.
பதினேழாவது க்வெஸ்சன், கற்றல் வகையின் படிநிலை கொள்கையை உருவாக்கியவர், கற்றல் வகையின் படிநிலை கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா சி ராபர்ட் காக்னே அப்படிங்கிறவர் தான் கற்றலின் படிநிலை கொள்கையை உருவாக்கியிருக்காரு. இதோட ஆன்சர் ராபர்ட் காக்னே அப்படிங்கிறவர். அடுத்தது பதினெட்டாவது க்வெஸ்சன், அறிஞர் தான்டைக் முயன்று தவறி கற்றல் கொள்கையை ஆராய பயன்படுத்திய விலங்கு பூனை. அறிஞர் தான்டைக் முயன்று தவறி கற்றல் கொள்கையை ஆராய பயன்படுத்திய விலங்கு என்னன்னு பார்த்தோம்னா பூனை. பதினெட்டாவது, அறிஞர் தாண்டை முயன்று தவறி கற்றல் கொள்கையை ஆராய பயன்படுத்திய விலங்கு பூனை. பத்தொம்போதாவது க்வெஸ்சன், தடையில்லா இணைத சோதனையை உருவாக்கியவர் யார் பார்த்தோம்னா டி யுங். தடையில்லா இணைந்த சோதனையை உருவாக்கியவர் யார்னு பார்த்தோம்னா டி யுங். இருபதாவது க்வெஸ்சன், ரோஷாக் என்பவரின் மைதட சோதனை மிகவும் இதற்கு பிரசித்தமானது. இதோட பதில் ஆளுமை. இருபதாவது க்வெஸ்சன், ரோஷாக் என்பவரின் மைதட சோதனை மிகவும் இதற்கு பிரசித்தமானது. இதோட ஆன்சர் டி ஆளுமை. இருபத்தி ஒன்றாவது கேள்வி, கல்வி வாய்ப்பில் சமத்துவம் என அறியப்படுவது. கல்வி வாய்ப்பில் சமத்துவம் அறியப்படுவது. ஒரு தனி மனிதர் கல்வியை அனுசரிப்பதில் பணம், ஜாதி, கொள்கை, நிறம் அல்லது பாலின வேறுபாடு ஆகியவை குறுக்கீடாக அமையக்கூடாது. இதோட ஆன்சர் டி. ஒரு நபர் கல்வியை அனுசரிப்பதில் பணம், ஜாதி, கொள்கை, நிறம் அல்லது பாலின வேறுபாடு ஆகியவை குறுக்கீடாக அமையக்கூடாது. இருபத்தி ஒன்றாவது கேள்வியோட ஆன்சர், கல்வி வாய்ப்பில் சமத்துவம் என அறியப்படுவது என்னென்னா, ஒரு தனிநபர் கல்வியை அனுசரிப்பதில் பணம், ஜாதி, கொள்கை, நிறம் அல்லது பாலின வேறுபாடு ஆகியவை குறுக்கீடாக அமையக்கூடாது. அடுத்தது இருபத்தி ரெண்டு, குழந்தை மயப்படுத்தி கல்வி முறையின் தந்தை எனப்படுபவர் யாருன்னா ரூசோ. குழந்தை மையப்படுத்தி கல்வி முறையின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா ரூசோவை சொல்லுவோம். இருபத்தி மூன்றாவது கேள்வி, தேசிய கல்வி குழுவின் தலைவராக இருந்தவர் எத்தனாவது வருஷம்னா 1964 1966 வரைக்கும். இவரோட ஆன்சர் பார்த்தோம்னா ஏ டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. ஆன்சர் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி அப்படிங்கிறவர் தான் தேசிய கல்வி குழுவின் தலைவராக 1964 வரைக்கும் இருந்தார். இருபத்தி நாலாவது க்வெஸ்சன், நுண்ணிலை கற்பித்தல் என்பது. இதோட ஆன்சர் திறன் குறித்தது. நுண்ணிலை கற்பித்தல் என்பது இதோட பதில் பி திறன் குறித்தது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், இருபத்தி ஐந்தாவது கேள்வி, ரிஸ்டிங் முறை டேஸ் கற்றலை வலியுறுத்துகிறது. இதோட பதில் உட்பார்வை சி. ரிஸ்டிங் முறை டேஸ் கற்றலை வலியுறுத்துகிறது. இதோட பதில் உட்பார்வை. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.